வகுப்பு மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அப்பள்ளியின் ஆசிரியர் ஒருவரை போலீசார் கைது செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவானியை அடுத்த பூதப்பாடியில் அரசு உதவி பெறும் புனித இன்னாசியார் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து வரும் பிரபு 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவரை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்ற மாணவி கோவை தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை மோசமாக உள்ள நிலையில் அப்பள்ளியை இன்று முற்றுகையிட்ட மாணவியின் உறவினர்களும் பொதுமக்களும் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்தவர்கள் ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து உடைத்ததால் பரபரப்பு நிலவியது. புகாருக்குள்ளான ஆசிரியர் பள்ளியின் முதல்வரும் பாதிரியாருமான திரு சகாயம் டேனியலுக்கு உறவினர் என்பதால் வழக்குகளில் இருந்து பாதுகாக்கப்படுவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதுவரைக்கும் பாதர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன பாதர் வந்து மூச்சை விட மாட்டேங்கிறாரு. உள்ள இருக்கு ஃபேன் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அவருக்கு மட்டும் போலீஸ் பாதுகாப்போட இதே மக்கள் வந்து அத்தனை பேர் கேட்க வந்தீங்களா போராட்டி அடிச்சு வெளியே தடுத்துறாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு ஒரு தாய் பொண்ணு டீச்சரையும் வாத்தியாரையும் நம்பித்தான் விடுறோம். அவங்களும் இந்த வேலை பண்ணா இந்த பள்ளிக்கூடம் எதுக்கு? ஒழுக்கத்துக்காக தான் பள்ளிக்கூடம் பாடம் படிக்கிறது. அதுக்கு தான் வாத்தியாரும் இந்த நிலைமை பண்ணுனா மற்ற தனத்துகளுக்கு இந்த திருத்து வருங்களா? இதற்கிடையே ஆசிரியர் பிரபுவை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆனால் தங்களிடம் அவரை ஒப்படைக்க கோரி அம்மாப்பேட்டையில் மீண்டும் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. குற்றச்சாட்டுக்குள்ளான ஆசிரியரை பாதுகாக்கும் பள்ளி நிர்வாகியையும் கைது செய்ய வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட